హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు టెక్ టూస్ టెక్ న్యూస్ ఛానల్. கலர்ஸ் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கலர்ஸ். நம்ம எடிட் பண்ணும்போது நம்ம சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் நைட் எடிட் பண்ணுறீங்களோ டெய்லி எடிட் பண்ணுறீங்களோ, அஞ்சு வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிஸ்பிளே வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஃபோட்டோஸ் கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுக்காக வைப்ரன்சியும் சேச்சுரேஷன் பாயிண்ட்டையும் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்பிளேக்கு அது கரெக்டாக தெரியும், உங்கள் கண் பார்வைக்கு அது கரெக்டாக தெரியும். பட் நீங்கள் அதை வந்து சோஷியல் மீடியாலேயோ இல்லை ப்ரிண்ட்லேயோ இல்லை மற்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மொபைலையோ பார்க்கும்போது கலர்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்காது. ஸோ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சேன். ஓவர் கம் பண்ணேன், எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டரை வந்து கலர் கால்குலேட் பண்ணேன். எப்படி மானிட்டர் கலர் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு சில ப்ராண்ட் நல்ல ப்ராண்ட் நிறையா இருக்குது, கலர் மொண்டி டெட்டா கலர் அப்படின்றது கலர் கலெக்ஷன் டூல் ரெண்டு இருக்கு, அதில் ஒன்று நான் வாங்கினேன். இதுதாங்க அது டெட்டா கலர் ஸ்பைடர் ப்ரொஃபைல். இந்த வீடியோ வந்து பெய்ட் வீடியோலாம் இல்லை, இது என் காசு போட்டு வாங்கின கேஜெட் தான். ஸோ யாரும் எனக்கு பே பண்ணலை, பட் இது வாங்கினதுக்கப்புறம் லைஃப் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறீங்களோ நைட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மானிட்டர் வந்து கலர் கலெக்ட் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸும் மாற்றிக்கலாம். டெய்லி ஒர்க் பண்ணும்போது கலர் கலெக்ட் டெய்லி வச்சுக்கலாம், நைட்டில் ஒர்க் பண்ணும்போது கலர் கலெக்ஷன் நைட்லேயே மாற்றி செட்டிங்ஸ் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணும்போது இது மூலமாக நீங்கள் கலர் கலெக்ஷன் பண்ணிங்க அப்படின்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் கலர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ப்ரிண்ட்டில் எடுத்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் போட்டாலும் சரி, கலர் கலெக்ட் பண்ண மிஷினில் எடிட் பண்ண ஃபோட்டோஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் கிளைண்ட்டோட சிஸ்டம்ஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டம்ஸ்லேயோ பல வழிநடத்துச்சுன்னா நீங்கள் ஷுராக சொல்லலாம் உங்கள் சிஸ்டமோ இல்லை ஃபோனோ வந்து கலெக்ட் பண்ணாதது. ஸோ உங்களுக்கு அப்படி தான் தெரியும், ப்ரிண்ட்அவுட் எடுக்கும்போது ப்ரிண்ட்டில் வந்து கலெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஆணித்தனமாக சொல்லலாம். ஸ்பைடர் ப்ரோ ஃபைவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்காகவும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே.